Headlines TV viewers ke numerology Satish Ravin vanakkangal. இந்த பகுதியில் நம்ம ஜூன் மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 2021 ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு மாத பலன்களையும் சொல்லிட்டு வர மாதிரி மாதத்தின் ஆரம்பத்திலேயே அந்த மாதத்தின் துவக்கம் எந்த கிரக ஆதிக்கத்தின் அடிப்படையில் வருது அப்படிங்கிறதையும் கணிச்சு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2021 பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. மூன்றாம் எண், அதாவது 1/6/2021 இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் தான் வரும். இந்த குருவின் ஆதிக்கமும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகுது. இதை நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு, ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் விலாவாரியாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்திற்கும் அது மாதிரி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. சுக்கிரனுக்குரிய 6/15/24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சுக்கிரனுடைய வீடான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியினரும் ஜூன் மாதம் 2021 இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். ஜூன் 2021 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலே நான் சொன்னது மாதிரி இந்த மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது, அதாவது மூன்றாம் எண். இந்த மூன்றாம் எண் எண்கணித ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜோதிட சாஸ்திர ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மூன்றுங்கிறது சுபகிரகம், ஆறுங்கிறது வந்து அசுரகுருன்னு சொல்லுவோம், மூன்றுங்கிறத தேவகுருன்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் வந்து எதிரெதிர் துருவத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தன்மைகளை உருவாக்கும். அதனால் முடிந்தவரை உங்களுடைய முயற்சிகள் எதையுமே இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம், நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாகவே இது இருக்குது. எதுவுமே இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய முதலீடுகளாகட்டும் முக்கிய முடிவுகளாகட்டும் எதையுமே இந்த மாதத்தில் வச்சுக்காதீங்க. குடும்ப பெண்மணிகள் உங்களுடைய சிறு சேமிப்பை காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு மாதம் இது. ஏதேனும் ஒரு பொருள் போய் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த மாதத்தில் வாங்கிட்டீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு நிறைய வந்து பண தேவை இருக்கும்போது மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும். அதே போல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேஞ்சஸை உருவாக்குறேன்னு இறங்கிடாதீங்க. அதெல்லாம் வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை நீங்கள் சரிவர செய்து முடித்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லலாம், திடீர்னு இல்லைன்னு சொல்லலாம், மாறி மாறி ஏதாச்சும் ரூல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம். பட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக அமையும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு நான் வேற ஒரு கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தயவு செய்து இந்த மாதத்தில் அதற்கான முடிவுகளை எதையும் எடுத்துடாதீங்க. இருக்கிற நிலையும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிடும். ஸோ எல்லாத்தையும் வரக்கூடிய மாதங்களில் திட்டமிட்டு நீங்கள் செய்யுங்க. அதற்காக அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணி ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணலாம். அந்த புதிய வேலை வாய்ப்புக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களை எக்யூப்டாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது வரக்கூடிய மாதங்களுக்கான சரியான திட்டமிடுதல்கள் முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். ஆனால் அதில் வந்து டைரக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவோ அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறதோ இது மாதிரி மட்டும் செய்ய வேண்டாம்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒரு சில முக்கியமான நாட்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரப்போகுது. அதில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. ஒரு சில நாள்கள் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார அபிவிருத்தியை உண்டாக்கலாம். ஒரு சில நாட்கள் வந்து உங்களுக்கு தெய்வ உலம் கூட்டித்தரக்கூடிய நாளாக இருக்கலாம். அது என்னென்னங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 4ஆம் தேதி, இந்த 4ஆம் தேதி வந்து ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருந்தேன் நான் இன்னும் முடிக்கல சார், அதை நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 4ஆம் தேதி அதற்கான முயற்சி எடுங்க. அந்த ஆரம்பித்த விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அதே போல் வரவேண்டிய நிலுவைத் தொகை ஏதாச்சும் ஒரு பாக்கி நிற்கிது எனக்கு கைக்கு வந்து சேரலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 4ஆம் தேதி அதற்கான முயற்சி எடுங்க, உங்களுடைய கைக்கு காசு வந்து சேரும். 6ஆம் தேதி இந்த தேதியை பொறுத்த வரைக்கும் விடுபட்ட வழிபாட்டின் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய நாளாக அது அமையுது. ஏதேனும் ஒரு தெய்வ வழிபாடு செய்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல, அல்லது ஒரு விஷயம் வேண்டிகிட்டு இருந்தீங்க
ஆனால் அதை செய்து முடிக்க முடியலன்னா இந்த தேதியில் செய்யுங்க, உங்களுக்கான நல்ல ரிசல்ட்டை பெற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனையாக அது நிச்சயம் அமையும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி, இந்த 13ஆம் தேதி உங்களுக்கு அனுகூலமான நாளாகவே அது அமையுது. இருந்தாலும் புதிய முயற்சிகளோ புதிய முதலீடுகளோ எதுவும் செய்ய வேண்டாம். ஆரம்பித்த விஷயங்களை முடிப்பதற்கான நாளாக மட்டுமே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தெய்வபலம் மிகுந்த ஒரு நாளாகவே அது அமையுது. அந்த நாளை வந்து உங்களுடைய இறை வழிபாட்டிற்கான நாளாக வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்கு பலம் கூடும், ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதியை மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதுவுமே வந்து பிரார்த்தனைக்கான நாளாக மட்டும்தான் நீங்கள் வந்து கருதணும். அந்த நாளில் வந்து நிச்சயம் வந்து ஒரு குடும்பத்தோட உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவது, அல்லது அந்த குலதெய்வம் கோயில் இப்போ க்ளோஸ்டாக இருக்குது என்னால் போக முடியல சார் அப்படின்னீங்கன்னா, வீட்டிலேயே குடும்பத்தோடு நீங்கள் அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயம் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் வர வேண்டியது இருந்து கைக்கு வராமல் நின்று போய் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சியை இந்த தேதியில் எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் வந்து கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு கிரீன் சிக்னலுங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே அது அமையுது. 24ஆம் தேதி ரொம்ப 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 சுபிட்சமான ஒரு நாள், அது நிறைந்த பௌர்ணமியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது. முக்கியமாக உங்களுடைய எண்ணாகவே அது வருவதனால ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் உங்களுக்கு தூரத்து சொந்தத்தினிடமிருந்தோ நண்பர்களிடம் இருந்தோ உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அது வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயமாகவே அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே வந்து புத்தி சாமர்த்தியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இன்டெலிஜென்ஸுங்கிறது வேற, டிப்ளமசிங்கிறது அதை விட ஒரு படி மேலேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு அறிவை வைத்து கொண்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் யாரை வைத்து செய்யணும், ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் அதை எப்படி வந்து நீங்கள் வந்து தவிர்த்து கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய நல்ல ஒரு புத்திசாலித்தனம்லாம் நிறைந்த மனிதர்கள் தான் நீங்கள். அதனால் அந்த புத்தி கூர்மைக்கு நிறைய வேலை கொடுக்க வேண்டிய ஒரு மாதமாக இது அமையும். வரக்கூடிய மாதங்களில் அது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் தரும். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் வேறு விதமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கிரகங்களோடையும் அந்த எண்ணினுடைய கிரக ஆதிக்கத்தின்படியும் நீங்கள் வந்து பலன்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வேறு ஒன்றாக இருக்கும், பெயர் எண் வேற ஒன்றாக இருக்கும். ஸோ அதனுடைய பலன்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் எண்கணித ரீதியாக யார் ஒருவருக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக பெயர் அமைதோ அவர்களுக்கு எல்லா காலங்கள்லையுமே ஒரு அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உருவாகிட்டே இருக்கும். சரி, எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியோடைய கூட்டு எண் இதை ரெண்டுத்தையும் நான் சரிபார்த்து உங்களுடைய பெயரோடு அதை பொருத்தி பார்ப்பேன். இப்போ எனக்கு நீங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோடு டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பிச்சு வைக்கணும். இதற்கான பொது பலன்களை நான் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் இதற்கான ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா, ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும். ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் வரதுனால அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் எனக்கு வந்து ரொம்ப டிலேட்டாக நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். இதே ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னால் அனுப்ப முடியும். தயவு செய்து கமெண்ட்ல போட்டுறாதீங்க, டைரக்டாகவே நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான பொது பலன்கள் இலவசமாக நான் வந்து அதில் பதிவு பண்ணி அனுப்புவேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் எண், இது எல்லாத்த பற்றியும் விளக்கமான ஒரு சிறு பதிவை உங்களுக்கு நான் தரதாக இருக்கேன். அதை பெற்று பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.